கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு நீங்க எத்தனை வருஷம் சாப்பிடுறீங்க? தாய்ப்பாலுக்கு இனியானது இட்லின்னு அதுதான் உண்மை சரிங்களா. எங்களுக்கு கஸ்டமர் வந்து எல்லாம் நம்ம நம்மளை நம்பி வரதுதான், நம்மளுடைய ஃபுட்டு நம்பி வரது. கணக்கு பண்ணி இது வரையும் கொடுத்தது இல்லை. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுப்பாங்க, டட்டு நிறைய கொடுப்பாங்க. ஒரு ஓகே, ஒரு வேலை ஒரு பொங்கல் வடை சாப்பிட்டா ஃபுல் ஆகிடும். அதிக அளவில் எது போகும்? அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி இட்லி, பன்னீர் தோசை, பட்டர் பொடி தோசை, காஞ்சிபுரம் இட்லின்னு ஒன்று போடுறோம். ஓகே, இன்னைக்கு ஃபுட்டை வந்து இன்றைக்கி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கீங்க? ஸோ நம்மகிட்ட எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது சார். வேஸ்டேஜ் 24 hours கடை. ஓகே சார், எந்த ஒரு இதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது. ஓகே சார், காலைல 5 மணிக்கு வந்து கேட்டாலும் பொங்கல் கிடைக்கும். இப்போது ஒரு நைட் 8 மணியில் இருக்க கூட்டம் மிட் நைட் 3 மணி வரைக்கும் அதே கூட்டம் மெயின்டைன் பண்ணுறீங்க, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நல்லா பண்ணிக்கிட்டே இருப்போம், டீடெயில்னு 5 வரலும் ஒரே மாதிரி இல்லை. அதில் யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவார். நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது, கார்த்திக் டிஃபன் சென்டர். அங்கே போனால் எப்போ போனாலும் பொங்கல் கிடைக்கும், தோசை கிடைக்கும், இட்லி கிடைக்கும், சுட சுட. ரிஃப்ளெக்ட்னர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 0 to 0 எபிசோட்ல ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷமாக கலக்கிட்டு இருக்க ஒரு ஹோட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும்னா சென்னை அண்ணா நகரில் ஒரு லேண்ட்மார்க்காகவே சொல்லலாம். இந்த ஹோட்டலில் வெறும் டேக்அவே மட்டும் இருந்தாலுமே ஒரு ஹோட்டலில் 8 மணிக்கு என்ன கூட்டம் இருக்குமோ அதே கூட்டம் 3 மணி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு பின்னாடி என்னென்ன சக்ஸஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட கடை தான் நம்ம கார்த்திக் டிஃபன் சென்டர். கார்த்திக் டிஃபன் சென்டரோட பிகைண்ட் த சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார், உங்கள் நேம் உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ராஜ்குமாருங்க. ஓகே, இங்கே என்ன பொசிஷனில் இருக்கீங்க? நான் மேனேஜராக இருக்கேன் சார், கார்த்திக் டிஃபன் சென்டரில் ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். ஓகே சார், இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப வருஷமாக ரொம்ப சக்ஸஸாக கார்த்திக் டிஃபன் சென்டர் போயிட்டுருக்கு. ஸோ இதில் முதல் படி எப்படி ஆரம்பிச்சது அந்த ஜேர்னி சொல்லுங்கள். முதல் படின்னவெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து 5 இயர்ஸாக அது வந்து எனக்கு முன்னாடி பெரிய பெரிய இதெல்லாம் இருந்திருக்கு, நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது பண்ணதுனால தான் நம்மளாம் வந்து சாதாரணமாக அங்கே வந்து அப்படியே ரன்னிங்கில் பண்ண முடிஞ்சது. ஏற்கனவே எனக்கு முன்னாடி உள்ள மேனேஜர்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்ததுனால நம்மளால கொஞ்சம் நல்லபடியாக பண்ண முடியுது. ஸோ இது வந்து செல்ஃப் சர்வீஸ் மட்டும்தான், பட்டு உடனே கிடைக்கும். 10 நிமிஷத்தில் உடனே எது இருந்தாலும் எந்த ஐட்டம் சொன்னாலும் 10 நிமிஷத்தில் கிடைச்சிரும். ஓகே சார், கார்த்திக் டிஃபன் சென்டர் வந்து இப்போ எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு, எத்தனை பிரான்ச்சஸ் வச்சிருக்கு? 30 இயர்ஸாக இருக்குது கார்த்திக் டிஃபன் சென்டர். முன்னாடி உள்ள மேனேஜர் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம சாதாரணமாக பண்ண முடிஞ்சது. அது முன்னாடி வந்து ஒரு 8 பிரான்ச்சு 10 பிரான்ச்லாம் இருந்தது சார். ஸோ இந்த கொரோனா டைம்னால வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வாடகை கம்மி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைனால கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டான்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து 4 பிரான்ச் இருக்குது. ஓகே, நல்லா போயிட்டுருக்கு. எங்கெங்கே சார் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா நகர். ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு சின்மையா நகர். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஆப்போசிட்டில் பில்லால் பக்கத்தில் வரும், அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, மவுண்ட் ரோடு. இந்த காலகட்டத்தில் காம்படிஷன் உலகத்தில் வெஜ்ஜி தான் பண்ணுன்ற ஒரு முடிவு. வெஜ்ஜி வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயம். முதல்ல வந்து இட்லி தான், தாய்ப்பாலுக்கு இனியானது இட்லின்னுவாங்க, அதுதான் உண்மை சரிங்களா. ஃபஸ்ட்டு நான்வெஜ் கடையில்ன்றது எல்லாருக்குமே சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கே உங்களுக்கு பிடிச்சது என்னென்னா சண்டேவா, ரைட்டு, ஓகே சூப்பர் நான்வெஜ்ஜி, ஆமாம் அப்படின்னு எல்லாருக்குமே வர்றது தான் இது. வெஜ்ஜினா வாரத்தில் 6 நாள் வெஜ்ஜி, 1 நாள் நான்வெஜ்ஜி, அதுதான் வேறு. ஸோ அதான் அந்த வெஜ்ஜி தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ அதுதான் எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு பிடிச்சது வெஜ்ஜி தான். ஓகே சார், அவ்வளோதான், இதுதான் நம்மளால் வருது. ஓகே சார், இப்போ வந்து இது வெஜ்ஜிலேயே பெரிய பெரிய பிராண்ட் இருக்காங்க, டைனிங்கில் இருக்காங்க. ஸோ டேக் அவே இருந்து இவ்வளோ கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கான காரணம் வந்து நம்ம எதுவும் பெருசாக எதுவுமே பண்ணலை. ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நாங்கள் பண்ணணும்னா நாங்கள் வந்து பெரிய மேன் பவர் போட வேண்டியது வரும். இங்கே வந்து எங்களோட எதுனா ஒரு 20 நம்பர்ஸ் லேபர்ஸ் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டூட்டிக்கு செகண்ட் டூட்டிக்கு 20 நம்பர்ஸ் லேபர் வச்சுக்கிட்டு இவ்வளோ க்ரௌடு நம்ம காமிக்கிறோம்னா நல்ல குவாலிட்டி. ரெஸ்டாரண்ட்டில் என்ன குவாலிட்டி கொடுக்குறோம், சேம் குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம், அதை கஸ்டமர் நம்ம இழுக்கிறோம், அவ்வளோதான். இந்த டேக் அவே வச்சுக்கிறது உங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லாமா? டேக்அவேஸ் வந்து நம்மளோட ஸ்விக்கி ஜொமேட்டோ எதுவுமே இல்லை சார். ஸோ நம்ம என்னென்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து கொடுத்துருந்தோம், பட் என்னென்னா எங்களால் அந்த எங்களை பார்சலே கரெக்டாக இருக்குது. ஓகே, நாங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ எதுவுமே விரும்பலை, நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட வந்து ஆர்டர் பண்ணட்டும். ஸோ வேறு எதாவது வேணும்னா 10 நம்பர்ஸு 20 நம்பர்ஸ் வேணால் அது நாங்கள் அவைலபிளாக ஒரு டெலிவரி பாய்ஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம்.
மினிமம் அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளது ஸ்விக்கி ஜொமேட்டோ எந்த பிரான்ச்சும் இல்லை. ஓகே, உங்கள் ஹோட்டல் வந்து இப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு? மார்னிங் 6:00 to அண்ணனார் பிரான்ச் வந்து மார்னிங் 6:00 to 24 hours தான். ஓகே, ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து கேப் விடுவாங்க. 4:30, 5:30 பிரேக் விடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப உடனே 5:30 ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, 5:30 ஸ்டார்ட் ஆகிடும். 6 மணிக்கு ஷார்ப்பாக பில் போட்டுருவாங்க. ஓகே, அதனால் இல்லைன்னா டிஃபன் வந்து இல்லை இருக்க வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹாஃப் அன் அவர் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அந்த ஹாஃப் அன் அவர் வெளியில் எடுத்து வைப்பாங்க ஹாட் பாக்ஸில். அந்த வெளியில் ஒரு பாய்ஸ் சர்வீஸ் பாய்ஸ் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்து விற்பாங்க. கல் தோசை, பொடி தோசை, மசால் தோசை, வடை, சப்பாத்தி, பரோட்டா, பொங்கல், அந்த மாதிரி நம்ம கடையில் எனி டைம் பொங்கல் கிடைக்கும். ஓகே சார், காலைல 5 மணிக்கு வந்து கேட்டாலும் பொங்கல் கிடைக்கும். சோ இப்போது ஒரு நைட் 8 மணியில் இருக்க கூட்டம் மிட் நைட் 3 மணி வரைக்கும் அதே கூட்டம் மெயின்டைன் பண்ணுறீங்க, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் நம்ம குவாலிட்டி, மெயின் நம்ம குவாலிட்டி தான் கொடுக்கணும். குவான்டிட்டி குவாலிட்டி இதுதான் மெயின். நம்ம வர கஸ்டமர் சாப்பிட்றவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. 3 மணி நேரம் வரைக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு முதல் காரணமே அதுதான். ஓகே சார், நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்ம கடையை பற்றி தான் நம்பவும். நம்மளுக்கு நம்ம அதை செய்யற தொழில் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தானாகவே எல்லாமே வந்துடும், நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கடமையை செய் பலன் எதிர்பார்க்காரன்னு சொல்லுவாங்க, அதுதான் கடைப்பிடிச்சி. ஓகே சார், இப்போது அதிக அளவில் வந்தீங்கன்னா இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபுட் ஹெல்த் விஷயத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மக்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கார்த்திகை டிஃபன் சென்டர் வந்து சக்ஸஸாக போய் எந்த ஒரு கலர்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லை சார். நீங்கள் உள்ளாரே நீங்களே கூட வீடியோ எடுத்துக்கோங்க. ஓகே, கிச்சன்லாம் கூட கூப்பிட்டு போகிறேன், எங்கே வேணாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எந்த கலர் யூஸ் பண்ணல, அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய இது. எந்த ஒரு அஜினோமோட்டோஸ்ன்றது கூட கிடையாது நம்மக்கிட்ட. நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவீங்க, அதில் வந்து எந்த அஜினோமோட்டோ சேர்க்காமல் சொல்லுவாங்க. நாங்கள் அந்த அஜினோமோட்டோவே கிடையாது, சுகர்னு ஆட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நம்மளுடைய கஸ்டமர். கஸ்டமர்கிட்ட கூட நீங்கள் ரிவ் எடுத்துக்கலாம், தகரியமாக ரிவ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இங்கே இருக்கிற 150 கஸ்டமர் இருக்காங்க, 200 கஸ்டமர் இருக்காங்க. ஓகே, 200 பேர்ட்டையுமே நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, இதுதான் கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு. நீங்கள் எத்தனை வருஷம் சாப்பிட்றீங்க? 10+ இயர்ஸ் ஆகும். 10+ இயர்ஸாக வரீங்களா? ஓகே, 10 வருஷம் தாண்டி இங்கே வரதுக்கான முக்கியமான காரணம் குவாலிட்டியான ஃபுட், ஸ்டாண்டர்ட் ஃபுட், ப்ளஸ் வெஜிடேரியனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரே இடத்துல, வேல்யூ ஃபார் மணி. 12 இயர்ஸாக சாப்பிட்டுருக்கேன், ரைட் ஃப்ரம் 2012. நான் வந்து அமைச்சு சாப்பிட்டேன். எத்தனை வருஷம் இருக்கும்? 1 வருஷம். 1 வருஷம். 1 வருஷம். 2008 சாப்பிட்டுருக்கேன். ஒரு 11 வருஷமாக சாப்பிட்டுருக்கு. என்ன பிடிக்கும் சாம்பாரா சட்னியா? எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சாம்பார். ஓகே மேம், உங்களுக்கு என்ன ரொம்ப ஃபுட் பிடிக்கும்? தோசை. ஓகே, கார்த்திக் டிஃபன் சென்டர் தேடி வரதுக்கு என்ன காரணம்? அந்த டேஸ்ட் தான் காரணமா? கையாந்தி பவன் மாதிரி வெளியில தான் அவுட்லுக், ஆனா உள்ள எல்லாமே நீட்டா இருக்கும். ஓகே, எது ரொம்ப பிடிச்ச ஃபுட் இங்க உங்களுக்கு? பொடி தோசை, பொடி நெய் தோசை, இல பரோட்டா. உங்களுக்கு இல பரோட்டா தான். ஓகேண்ணா, ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தோசா வெரைட்டிஸ். இப்போ நம்ம பெரிய ஹோட்டல், நிறைய வெஜ் ஹோட்டல் வந்து டைனிங் இருந்தாலும் இங்கே டேக் அவே தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து நான் இங்கே சாப்பிட்றதுக்கு, இந்த கூட்டத்தில் சாப்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சேஞ்ச், ப்ளஸ் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதிர்க்கே குயிக்காக குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஹாட்டாக சாப்பிட்லாம், குக் பண்ணுறதை பார்க்கறது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கோசம் கீ தோசை. இப்போ வந்து வெஜ்லேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து டைனிங்லாம் இருக்கு. ஸோ இங்கே டேக் அவே தான் கொடுக்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் வரதுக்கான காரணம், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க, அதுக்கு முக்கியமான காரணம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் மெயின். உங்களுக்கு இங்கே பிடிச்ச ஃபுட்டு என்னது? எல்லாமே பிடிக்கும். அதிகமாக எதுவும் விரும்பி சாப்பிடுவீங்க? பொங்கல் சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோம். இங்கே அதிகமாக நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய கடை இருக்குது. ஸோ அப்படி தேடி வந்து சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்? அதனுடைய டேஸ்ட். ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு என்னது? தோசை தான். கதை டிஃபன் சென்டர்னால தோசை தான். ஓகே சார், எங்கேருந்து வரீங்க சார் நீங்கள்? நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். ஓகே, அம்பத்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் வரீங்கன்னா முக்கியமான ஆஃபீஸ் வந்து கிரீம்ஸ் ரோடு. ஓகே, ஸோ நான் நைட் போகிற டைமில் இங்கே இறங்கி அப்படி சாப்பிட்டு போனாலும் இப்போ சாப்பிடல, கொஞ்சம் ரீசெண்டாக வரதில்லை, பட் அதர்வைஸ் ஓகே சார். இப்போ அதிகமான வெஜ் ஹோட்டல்லே பெரிய பெரிய ஹோட்டல் டைனிங்லாம் இருக்குது. ஸோ அதை தாண்டி இங்கே டேக் அவே தான் இருக்குது, அதுக்கு வர ஒன்று தான் எங்கள் ட்ராபேக்குங்க. மற்றபடி டேஸ்ட் வைஸ் குட், பட் இந்த டிராஃபிக் பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நின்று சாப்பிட்றத தவிர பட் அது இருந்தாலும் நீங்கள் வரதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே ஓகே சார், நீங்கள் கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? 5 ஃபுட் 5 out of 5. ஓகே, மற்ற இந்த இதுக்கு மட்டும் 4 தரலாம். கண்டிப்பாக 4 தரலாம். 4 3.75 கொடுக்கும். 10க்கு எவ்வளோ தருவீங்க?
பத்துக்கு இருபது மாதிரி கொடுக்கலாம். பத்துக்கு இருபது வரைக்குங்களா? அவ்வளோ பிடிக்குமா காத்தீங்க? அஞ்சுக்கு அஞ்சு தரலாம் ஆக்சுவலாக. டேஸ்ட் இஸ் வெரி குட். ஓகே சார், இப்போ வந்து வீக் டேஸில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் சேல்ஸ் வரும், வீக்கெண்டில் எவ்வளோ வரும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், திங்கக்கிழமை ஒரு சேல்ஸ் சார். ஓகே. செவ்வாய்க்கிழமை ஒரு சேல்ஸ் வரும், புதன்கிழமை ஒரு சேல்ஸ் வரும், ஃப்ரைடே சாட்டர்டே நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து லீவு டைம், அந்த டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே நம்மளுக்கு நல்லா எல்லா ஹோட்டலுமே கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் இருக்கும். நம்பராக சொல்லுங்கள், இப்போ இவ்வளோ பேர், 500 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க, கணக்கே கிடையாது. கணக்கே கிடையாது, கண்டிப்பாக 1000 பேர் மேலே தான். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பாக 1000 பேர் மேலே. ஓகே, இது வரைக்கும் நாங்கள் அந்த கணக்கு பண்ணி நம்ம கொடுத்ததில்லை, எந்த ஒரு இதுவுமே நம்ம இது வரைக்கும் கணக்கு பண்ணதில்லை. ஓகே. வருவாங்க, சாப்பிடுவாங்க, நல்லபடியாக போகிறாங்களா, அதுதான் நம்ம திருப்தி. நான் கணக்கு பண்ணி இது வரைக்கும் கொடுத்ததில்லை. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுப்பாங்க, டட்டு நிறைய கொடுப்பாங்க. ஒரு ஓகே, ஒரு வேலை ஒரு பொங்கல் வடை சாப்பிட்டா ஃபுல்லாகிடும். மற்ற இடத்துல போனால் 250 கிராம்ஸ் கணக்கு தான். ஓகே சார், இப்போது அதிகமாக சேல் ஆகிற ஃபுட்டு எது, ஃபேவரட்டான ஃபுட்டு மக்களுக்கு? எல்லாமே நார்மலாக போயிட்டே தான் சார். அதிக அளவில் எது போகும்? அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி இட்லி, பன்னீர் தோசை, பட்டர் பொடி தோசை, காஞ்சிபுரம் இட்லின்னு ஒன்று போடுறோம். ஓகே. கோயிலேருந்தே நாம அது நம்ம பண்ணுறதில்ல, காஞ்சிபுரத்துலேருந்தே வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு, அவங்க கொண்டு வந்து விடுறாங்க. சரி, அந்த குவாலிட்டி நாங்களும் ரெடி பண்ணி பார்த்தோம், அந்த ஸ்டைல் நம்மளுக்கு வரல. ஓகே. அதனால் அவங்க கூட்டிட்டு வெளியில் வாங்கி தான் பண்ணுறோம். நல்லா பண்ணிட்டுருக்காங்க, நல்லா போகுது. ஓகே சார். அவங்களுடைய ப்ராண்டை நம்ம பண்ணுவோம், வேறு எங்கேயுமே இங்கே கிடைக்காது காஞ்சிபுரம், நம்ம தான் கிடைக்கும் கோயிலுக்கு. இப்போ வந்து இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஸ்டாக் இருக்குல்ல, இப்போ இன்றைக்கி ஃபுட்டை வந்து இன்றைக்கி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கீங்க? ஸோ நம்மகிட்ட எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது சார். ஓகே. வேஸ்டேஜ் 24 hours கடை. ஓகே சார். எந்த ஒருமே வேஸ்டேஜ் கிடையாது. வெடிக்காலம் 2 மணிக்கெலாம் கூட நம்ம சமையல் பொங்கல் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. 1 hour ஒரு டைம் பொங்கல் வந்துகிட்டே இருக்கும் கிச்சன்லேருந்து. ஓகே. கரெக்டாக நாங்கள் எப்படின்னா அளவோட தான் போடுவோம். பார்த்தீங்கன்னா சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் மேலே ஏற்றுவாங்க, அடுத்த பொங்கல் ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே மேலே ஏற்றி ரெடியாக இருக்கும், தாலி போட்டு உடனே கீழே வரும். ஓகே. சாம்பார் அதே தான், ஒரு 30 liter சாம்பார் வரும், அடுத்த 30 liter சாம்பார் மேலே ஏற்றுவாங்க. இதுதான் நம்ம கான்செப்ட். இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம். ஆமாம். ஸோ இது வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ்? புரட்டாசினாலே ரொம்ப சூப்பரான மாதம் தான். ஓகே. சும்மா சொல்லக்கூடாது, வெஜ்ஜிக்கு வந்து ரொம்ப மோசமான மாதம் வந்து புரட்டாசி மாதம் தான். இப்போ புரட்டாசி வந்துச்சுப்பா, வெஜ்ஜி தான்ப்பா அப்படின்னு எல்லாமே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பயங்கரமாக ஆகிட்டு ஒரு பட்டையை போட்டு பயங்கரமாக ஆகிடுவோம். மற்றவங்களுக்கு பயப்படுறாங்களே, பெருமாளுக்கு போயிடுவாங்க, அதான் உண்மை. நம்மளுக்கு புரட்டாசி ரொம்ப. எவ்வளோ சார் மார்ஜின் சொல்லுங்கள், இப்போ இதுலேருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதம் மட்டும்? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 70% இன்க்ரீஸ்னா 90% இன்க்ரீஸ் ஆகும் சார், 20% எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு இது தான் சார். புரட்டாசி வந்து நம்ம போய் சொல்லணும் அவசியம் இல்லை. ஓகே. உண்மையாக தான் சொல்ல போகிறோம். ஓகே சார், உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, 30 வருஷமாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷமாக இந்த சென்னையிலேருந்து நைட் லைஃப் ரொம்ப அதிகமாகிடுச்சு, புஷ்கட் பிஸ்னஸ் இந்த மாதிரி கடை ரோட் சைடில் நிறைய கடை வந்துருச்சு, அப்படி இருக்கிறப்ப உங்களோட ஹோட்டலோட சேல்ஸ் கம்மியாக இருக்கா இல்லை அது இன்னும் அதிகப்படுத்திருக்கா? இல்லை சார், நம்மளுக்கு நான் நம்மளுக்கு வர கஸ்டமர் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. நம்மளுக்கு வந்து எல்லா கஸ்டமரையும் நான் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ உங்களை ஒரு வாட்டி நான் பார்த்துட்டேன், நாளைக்கு வந்தீங்கன்னா அண்ணன் வாங்கினேன் வணக்கணும். இதே தான் நம்மளுடைய இது கஸ்டமர். ஓகே. வரவங்க எல்லாரும் என்னை பார்த்தா யாரானோ வணக்கம் வைப்பாங்க, நானும் வணக்கம் வைப்போம், அதுதான் அந்த ஒரு இது. எங்களுக்கு வர கஸ்டமர் ஒரு 60 கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமர். ஆ ஓகே. இப்போ 40 கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து போனதால ஒரு 10% கம்மியாக இருக்குது. ஓகே சார். அதுதான், மற்றபடி இல்லை ரோடு கடை வந்ததுனாலலாம் இல்லை நம்மளுக்குலாம். உங்கள்கிட்ட வர கஷ்டமாக நம்மள்கிட்ட தாராளமாக வராங்க. ஓகே. நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது, கார்த்திக் டிஃபன் சென்டர், அங்கே போனால் எப்போ போனாலும் பொங்கல் கிடைக்கும், தோசை கிடைக்கும், இட்லி கிடைக்கும், சுட சுட, அதுதான் நம்மகிட்ட ஒரு இது. ஓகே சார். பில்லு போட்டால் அடுத்த செகண்டே கிடையாது, ரெடியாக இருக்கும். அதுதான், அதனால் நம்ம ரோடு கிடைக்கும், அதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு மோட்டிவ்மே கிடையாது. பட் இந்த நைட் லைஃப்ன்றது உங்களுக்கு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க? அந்த 5 வருஷம் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் அதிகமாக நல்லா தான் இருக்குது. 5 வருஷம் பேக்கப்பாலும் இப்போ வந்து நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அப்போது உள்ளலாம் வந்து யாருமே போட்டிகள் இல்லை, இப்போ போட்டிகள் நிறையா. ஆமாம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு தனி கெஸ்ட் இருக்காங்க, 60% நம்மளை கெஸ்ட்டு ரெகுலர் கெஸ்ட் இருக்காங்க. ஓகே சார், இன்னொரு முக்கியமான கேள்வி கார்த்திக் சிவன் சென்டருக்கு என்னன்னா, மற்ற கம்பெனி இப்போ இருக்கிற ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ஃப்ரான்ச்சைஸின்ற ஒரு விஷயத்தை தராங்க, நீங்கள் அது வந்து தர்றதில்ல, பண்ணால் நீங்கள் அவுட்லெட் எடுத்து பண்ணுறீங்க, இதுக்கு முக்கியமான காரணம்? சிசின்றது வந்து கொடுத்தா நாங்கள் ஃபுல்லாக பயங்கரமாக வளரலாம், நாங்கள் வேண்டான்ட்டோம். எதனால், என்ன முக்கியமான காரணம்? அது ஒரு டிராபேக்காக நினைக்கிறீங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு மாதிரி நல்ல பேர் இருக்கும் அதனால ஏதாச்சும் ஆகிடும்னு ஒரு பயமா? இல்லை சார், அப்படின்னு இல்லை சார். எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கார்த்திக் டிஃபன் சென்டர் ஃப்ரான்ச்சைஸிங் கொடுத்தோம்னா நாங்கள் நல்லாவே சூப்பராக நிறைய ஃப்ரான்ச்சைஸி வளரும், ஓனருக்கும் நல்ல பேர் தான். ஸோ நாங்கள் வந்து எதனால் கொடுக்கக்கூடாதுன்றதுனா, நல்லா பண்ணிக்கிட்டே இருப்போம், டீடெயில்னு 5 வருஷம் ஒரே மாதிரி இல்லை, அதில் யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவார். நம்ம கண்டிப்பாக நம்மளோட பிரான்ச்சு நம்மளுடைய இருக்கட்டும், அவ்வளோதான். நம்மளை எங்கிட்ட நிறைய லேபர்ஸ் இருக்காங்க. ஓகே. எங்கிட்ட எல்லாமே இருக்குது, நாங்கள் வெளியில் கொடுக்கணும்னு எங்களுக்கு இதுவே இல்லை. ஏன்னா எங்கக்கிட்ட மாதத்துக்கு 10 பேர் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறீங்களா கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஆஃபீஸ் ஃபோன் வந்துட்டு தான் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. எங்கள் ஓனருக்கு வந்து என்னென்னா, சென்னையில் ஒரு 10 பிரான்ச்சு போதும், நம்மளை நம்பி ஒரு 250 குடும்பம் இருக்காங்க, அதை நம்பி தான்.
ஸோ நம்ம பெருசாக வளரணுன்றது எங்களுடைய எதுக்கு நம்ம சாருக்கு எனக்கு எண்ணம் கிடையாது. இப்போ வந்து கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்லேருந்து பிஎம்டபிள்யூ பெரிய பெரிய கார்லேருந்து வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்றாங்க. இந்த கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி பிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 12 o'clock வந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பக்கத்தில் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ண உடனே 11:30 க்ளோஸ் பண்ண 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கார் இங்கே தான் நிற்கும். பிஎம்டபிள்யூ பார்ச்சுனர் எல்லாமே இங்கே தான் நிற்கும். ஓகே நிறைய பேர் ஆர்டிக்ஸ்லாம் நிறைய பேர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்திருக்காங்க டிரைவர் வருவார் இந்த மாதிரி வந்திருக்காங்க கவனிங்க. ஓகே உடனே நல்லா பக்காவை ரெடி பண்ணி கொஞ்சம் கவனிப்போம் அவ்வளோதான் சார். அந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கஸ்டமர் வந்து எல்லாம் நம்மளை நம்பி வரது தான் நம்மளுடைய ஃபுட்டு நம்பி வரது தான் அவ்வளோதான். ஓகே சார் இப்போது வந்து ஹோட்டல் இல்லாமல் வந்து கார்த்திக் டிஃபன் சென்டர் வந்து நீங்கள் கேட்ரிங் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம் ஸோ அந்த விஷயம் எப்படி சார் ஆரம்பிக்கணும்னு? ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் டிஃபன் சென்டர்னுள்ள எங்களுடைய கேட்ரஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆர்டர்ஸ் இருக்குது. டெய்லி ஆர்டர் 6 ஆர்டர்லேருந்து 7 ஆர்டர் 10 ஆர்டர் அந்த மாதிரி டெய்லி ரெகுலராக 20 நம்பர்ஸ்லேருந்து அன்லிமிட்டட் எத்தனை பேர் வேணாலும் பண்ணுவோம். ஓகே மினிமம் 20 நம்பர்ஸ்லேருந்து இப்போ எனக்கு ஒரு 20 பேருக்கு வேணும்ப்பா அப்படின்னு கேட்பாங்க. மற்ற கடையெல்லாம் தரமாட்டாங்க. ஆமாம் 20 பேருக்கு தரமாட்டாங்க. நாங்கள் 20 பேருக்கு உள்ள கேரியர் வச்சுக்குவோம். ஓகே 500 பேருக்கு உள்ளதுங்க நாங்கள் அங்கேயே போய் சர்வீஸ் பண்ணுவோம். 100 பேருக்குனாலும் அங்கேயே போய்ட்டு லைவாக இங்கே என்ன லைவாக இருக்கோ அங்கேயே போய்ட்டு பண்ணுவோம். ஓகே இட்லி லைவாக பண்ணுவோம், தோசை லைவாக, வடை லைவாக, இங்கே என்ன பண்ணுறோமோ அது சேம் அதே தான். ஓகே சார் மற்ற பெரிய பிராண்டில் பண்ணுறோமோ அதேமாதிரி. எங்கள் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஆர்டர்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அது வேறு ஒரு நேமில் இருக்குது, அர்ச்சனா கேட்டர்ஸ்னு ஒரு நேமில் இருக்குது. ஓகே அது அவர் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதுலேருந்து உள்ள ஆர்டர்லாம் சென்னையில் ஆர்டர் வரும். அது கார்த்திக் டிஃபன் சென்டர் மூலிமா அப்படி போய் பண்ணிட்டு வருவோம். அந்த நேம் இந்த நேமும் வச்சு பண்ணிக்குவோம். ஓகே சார் அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே எங்களுக்கு ரெகுலர் ஆர்டர் எங்களுக்கு வந்து பார்த்தினா எனக்கு ஒரு 20 நம்பர் 30 நம்பர் 25 பேர் 30 பேர் 40 பேர் 50 பேர் வருவாங்க. அது அப்படியே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே உங்கள் பொருள் இன்னொன்று பார்த்தா ஆர்வி கேட்டர்ஸ் இருக்கு. ஆர்வி கேட்டர்ஸ் தான் இந்த ஜிஎஸ்டி காண்டி வாங்கணும் சார். வேறு எதுவும் இல்லை. ஓகே கார்த்திக் டிஃபன் சென்டர் யூனிட் ஆஃப் ஆர்வி கேட்டர்ஸ். ஓகே சார் ஜிஎஸ்டி காண்டி. ஓகே இன்னொரு கார்த்திக் டிஃபன் சென்டர் ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். அயோத்தியில் வந்து நீங்கள் ராமர் கோயிலுக்காக அந்த ஃபுட் வந்து நீங்கள் டொனேட் பண்ணி இது பண்ணிடுங்க. ஆமாம் சார். ஸோ அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மூலிமா பண்ணது சார். ஓகே அது எங்கள் ஓனருடைய ட்ரஸ்ட் மூலிமா பண்ணது. ஸோ அந்த லேபர்ஸ்க்குள்ளும் எங்களுடைய ஓனருடைய செலவு தான் எல்லாமே. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு மேலே தான் சாப்பிட்ருக்காங்க. ஓகே அந்த அளவில் எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே இங்கேருந்து தான் போனது எல்லாமே. சூப்பர். அயோத்தினால் பண்ணதுனால அந்த பழைய பாத்திரமே எதுவுமே எடுக்கக்கூடாதுனால எல்லாமே புது பாத்திரமாக பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே புதுசாக தான் போனது. கண்டனர் நிறையா போயிருந்தது, நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. 45 நாள் பக்காவாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அது நான் எவிடன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு என்னோட. நல்லபடியாக அந்த ராமர் கோயிலுடைய அருளால் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு, நல்லா சக்ஸஸாக பண்ணி கொடுத்துருக்காரு. சூப்பர் சார். இப்போ இன்னொரு விஷயம்னா இங்கே இருக்க கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டது வரைக்கும் ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குனாங்க. சின்ன ஒரு டேப் இருக்குன்றது இங்கே பார்க்கிங்கு இந்த மாதிரி சில விஷயம் இருக்குன்றாங்க. ஆமாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எதாவது அப்டேட் பண்ணிருக்கா ஃபியூச்சரில்? எதாவது ஐடியா இருக்கா? எப்படின்னா இங்கே இடம் வந்து அண்ணா நகர்னாவே உங்களுக்கு ஒரு சின்ன இடம்னா கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ 2 wheelers எல்லாமே ஒரு 2 security போட்டிருக்கோம். 2 wheelers கரெக்டாக அப்படியே பண்ணி விட்ருவாங்க. கார் வந்து பார்த்தீங்கன்னா 12th main road உள்ளார லாஸ்ட் வரைக்கும் விட்டுட்டு தான் வருவாங்க. ஓகே நம்மளுக்கு வர கஸ்டமர் எப்படி வேணாலும் வரலாம், பார்க் பண்ணிட்டு அழகாக வருவாங்க. அதுதான் நம்மளுக்கு வர கஸ்டமர் கரெக்டாக தான் வருவாங்க. 12 மணிக்கு மேலே எல்லாமே ஃப்ரீ ஆகிடும் சார். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் காலி ஆகிடும். ஸோ அப்படி இந்த சைடு 11:30 வரைக்கும் காலியாக தான் இருக்கும். ஆனால் இந்த சைடு விட்டு வருவாங்க. அதுதான் சார். கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு அப்டேட் ஏதாச்சும் இருக்கா? இந்த மாதிரி டைனிங் வர ஏதாவது அப்டேட் இருக்கா ஃபியூச்சரில்? அப்டேட்டு பண்ணியிருந்தோம். கொரட்டூர் பக்கத்தில் ஒரு இடத்துல பண்ணியிருந்தோம். ஓகே பட் என்னென்னா எங்களுக்கு வந்து எப்படின்னா சக்ஸஸ் கொஞ்சம் கம்மி. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ரேஷியோ படி மார்ஜின் படி அங்கே கொஞ்சம் கம்மி கம்மி தான். எப்படின்னா டேபிள் சேர் போட்டு என்னால் பண்ண முடியல. முடியுன்ற எண்ணங்கள் இருக்குது. ஓகே பட் என்னென்னா இப்போதைக்கு வேண்டான்னு. இப்போது வந்து இப்போ புதுசாக ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஒரு 4 விஷயம் இருந்தால் இது சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு ஏதாச்சும் விஷயம் இருக்குங்களா? பிஸ்னஸ் எல்லாருமே வரலாம் சார். ஓகே எல்லாரும் என்ன முக்கியமாக ஃபுட் இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு? ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சார். ஓகே 20 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம்னு வச்சிங்களேன், புதுசாக வருவாங்க பயங்கர சக்ஸஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வரீங்கன்னா வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அண்ணா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றானே, என்ன ஒரு மேனேஜரை வச்சு டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணி பயங்கர பிஸ்னஸ் ஆகிடும். பக்கவாயிடுங்க டக்குன்னு தூக்கி விட்டுருவோம். இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே இது இன்ட்ரெஸ்ட். இதோ இது வந்து 24 hours இந்த ஒர்க்கெலாம் இருக்கணும். ஓகே நீங்கள் எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. எண்ணம் அப்படின்லாம் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கலை. ஃபுட்டு வந்து பெரிய கலை. இது நீங்கள் வந்து 24 hours வந்து இந்த எண்ணத்தில் இருந்தால் மட்டும்தான் ஃபுட்டின்ஸில் இன்றால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ நம்ம பண்ணோம், பணம் போட்டோம், பணம் எடுத்தோம் அப்படின்லாம் இருந்தால் அது 6 மாதம் கூட தாங்க முடியாது. இப்போ புரட்டாசி நல்லா இருக்குன்னு அடுத்து மே மாதம்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு. ஆமாம்
இதெல்லாம் நாங்கள் வந்து தாங்கக்கூடிய சக்திகள் எங்களுக்கு இருக்கு, சகிப்புத்தன்மைலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பண்ண மாட்டோம்னா நாங்கள் பண்ண முடியும். ஒரு மாதம் நல்லா இருக்கும், அடுத்த மாதம் இதுவாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பணம் வச்சுருக்கவங்க வருவாங்க, எல்லாரையும் நான் தப்பாக சொல்லலை, வருவாங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பணம் போட்ட உடனே சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக முடியாது. ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் போட்ட உடனே சம்பாதிக்கவே முடியாது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும், மூணு வருஷமாக தான் ஆகும். கஸ்டமர் உன்னை நம்பி வரணும், சாப்பிட ஃபுட்டை நம்பி வரணும். ஆறு மாதமாவது ஆகும் கஸ்டமர், ஒரு கஸ்டமர் உங்கள் கடைக்கு வர ஆறு மாதமாவது ஆகும். அதாவது இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுக்க பொறுமை ரொம்ப தேவை, பொறுமை ரொம்ப தேவை. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயத்தை எங்களுக்கு அழகாக சொன்னீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி ரொம்ப சக்ஸஸாக பண்ணணும்னு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார்.